எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய உருவம் வைக்கக்கூடியதுன்னா விநாயகர். அதில் வலம்புரி விநாயகர் வீட்டில் கண்டிப்பாக ஒரு இடத்தில் ஒரு விநாயகர் வலம்புரி இருக்கணும். எந்த சதுர்த்தியிலையும் பார்க்கவில்லை என்றாலும் விநாயகர் சதுர்த்தியில் எல்லா பூஜைகளும் முடித்து நாலாம் பிறை பார்க்க வேண்டும். அதனால தான் இந்த மகா சங்கட சதுர்த்தி வந்து ரொம்ப விசேஷம். நீங்கள் எந்த சங்கட சதுர்த்தியும் விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ, 22/8/2024 அன்று வரக்கூடிய அன்றைக்கு விநாயகர் கோயிலுக்கு செல்வதோ அல்லது விநாயகருக்கு ஒரு அருகம்புல் கொடுப்பதோ இல்லை இல்லை, எப்பவுமே வலம்புரிக்கு வந்து ரொம்ப விசேஷம். என்றைக்குமே அந்த வலம்புரி விநாயகரை கும்பிடுவது தான் அதனுடைய மகத்துவம் என்பது எல்லாத்துக்கும் இருக்குது. விநாயகரில் எவ்வளோ வகைகள் இருக்குது, 108 விநாயகர் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், எல்லா விநாயகர் இருந்தாலும் வீட்டில் ஒரு வலம்புரி விநாயகர். மகா சங்கட சதுர்த்தி என்பது சந்திரனை விரதம் இருந்து தன்னுடைய சாபத்தை நீக்கக்கூடிய காலகட்டம் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். விநாயகர் சதுர்த்தி முன்பாக வரக்கூடிய சதுர்த்தி தான் மகா சங்கட சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி. அது எப்பொழுதும் சதுர்த்தி என்றைக்குமே வந்து நாலாம் பிறை, அந்த நாலாம் பிறையை பார்க்கக்கூடாது என்பது ஐதீகம். ஆனால் எந்த சதுர்த்தியிலையும் பார்க்கவில்லை என்றாலும் விநாயகர் சதுர்த்தியில் எல்லா பூஜைகளும் முடித்து நாலாம் பிறை பார்க்க வேண்டும், அப்பொழுது தான் அந்த பூஜை நிறைவாகும் என்பது ஐதீகம். எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்க. இந்த மகா சங்கட சதுர்த்தி என்றால் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் ஏற்பட்ட சாபங்கள் நீங்கக்கூடிய விரதங்கள் அன்றையிலிருந்து ஆரம்பிக்கும். குறிப்பாக விநாயகரினால் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம், தேய்பிறை சந்திரனால் மகா சங்கட சதுர்த்தி என்று ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய சதுர்த்தியான வளர்ப்பிறை சந்திரன், அதுதான் விநாயகர் சதுர்த்தி என்று அந்த சாபம் விமோசனமாகிறது. நீ தேய்ந்து தேய்ந்து போவாய் என்பதனுடைய சாபம் நிவர்த்தியாகி அந்த வளர்ப்பிறை சதுர்த்தி என்று வரக்கூடிய சங்கட சதுர்த்தி போய் விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய காலகட்டம் உலகமே கும்பிடக்கூடிய ஒரு அற்புதத்தை நிவர்த்தி பெற்ற சாபத்தினால் ஏற்படுகிறது. எல்லா இடத்திலும் இந்த கேலி கிண்டலுக்காக கிடைக்கக்கூடிய சாபங்கள் என்பதெல்லாம் காட்டுவது தான் புராணம். அதனால தான் இந்த மகா சங்கட சதுர்த்தி வந்து ரொம்ப விசேஷம். நீங்கள் எந்த சங்கட சதுர்த்தியும் விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ, 22/8/2024 அன்று வரக்கூடிய வேளக்கிழமை வரக்கூடிய மகா சங்கட சதுர்த்தி அன்று அன்றைக்கு விநாயகர் கோயிலுக்கு செல்வதோ அல்லது விநாயகருக்கு ஒரு அருகம்புல் கொடுப்பதோ, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் மேல் ஒரு அருகம்புல்லை போடுவதோ, அன்று இரவு 6 மணிக்குள்ளாக உணவை முடித்து விரதம் இருப்பதோ விசேஷமான ஒரு பலனை அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அது வந்து ரொம்ப பலத்தை தரும். மகா சங்கட சதுர்த்தி என்று நாம் வேண்டக்கூடிய வேண்டுதலெல்லாம் அடுத்து வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியிலே அதற்கு உண்டான விமோசனம் ஏற்படும். அதனால் மகா சங்கட சதுர்த்தினா ரொம்ப பெருசாக நினைத்துக்க வேண்டாம். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கட சதுர்த்தி தான் மகா சங்கட சதுர்த்தி. நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் விநாயகர் விநாயகர் சதுர்த்தி என்று முதல் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்பதனால் அவ்வளோ விசேஷம். எல்லா காலகட்டத்திலும் வருடத்துக்கு ஒரு முறை இந்த மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் மகா சங்கட சதுர்த்தி. ஒரு நல்ல விஷயங்களை ஆரம்பிங்கள், நல்ல விஷயங்களை நினைங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், வீடு கட்டுவது, கல்யாணம், குழந்தை போன்ற விஷயத்துக்கெல்லாம் சதுர்த்தி விரதம் ஆரம்பிக்கக்கூடிய நாள்தான் மகா சங்கட சதுர்த்தி என்று
ஒரு ஒரு சதுர்த்தி என்றும் இந்த விரதம் இருப்பதும், இல்லையென்றால் மகா சங்கட சதுர்த்தியிலிருந்து விநாயகர் சதுர்த்தி வரை யார் விரதம் இருந்தாலும் நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பட்டினி கிடக்க சொல்ல, இரவு நேரம் மட்டும் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணி பால் பழத்தை எடுத்து கொண்டு இருந்தால் அடுத்த 15 நாட்களுக்குள்ளே அந்த விரதம் பூர்ண பெறும், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நலத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பது ஒரு ஐதீகம். ஒரு முறை ட்ரை செய்து பாருங்கள், விசேஷம் எப்படி இருக்கிறது பார்த்தால் அடுத்த முறை நீங்களாகவே செய்வீர்கள். இதுதான் மகா சங்கட சதுர்த்தியினுடைய விசேஷம். இல்லை, விநாயகர் வந்து எல்லா தடைக்கும் முக்கியம். நீங்கள் திருமண தடைன்றது இல்லை, விநாயகரை மட்டும் கும்பிட்டாலே மற்ற தெய்வங்கள்லாம் நமக்கு வந்து அந்தந்த காலகட்டத்தில் வந்து அருள் புரியணுன்றதே சாஸ்திரம் சொல்லும். அதனால தான் விநாயகர் இல்லாத நீங்கள் மற்ற எந்த தெய்வத்து கோயிலில் போனாலும், திருவண்ணாமலையில் போயிட்டு அருணாச்சலரை மட்டும் பார்த்துட்டு வந்தாலும் வேலைக்காகாது. விநாயகர்கிட்ட நின்று விநாயகருடைய ஓம் கம் கணபதியே நமகன்றது 21 முறை சொல்லிவிட்டு எல்லா கோயில்லையும், மதுரை மீனாட்சியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போயிட்டு விபூதி விநாயகர்கிட்ட போயிட்டு ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமகன்னு 21 முறை சொல்லிவிட்டு ஆரம்பிங்க. இந்த விநாயகருடைய மந்திரமும் விநாயகர் வழிபாடும் திருமண தடையிலிருந்து, படிப்பு தடையிலிருந்து, உத்தியோக தடையிலிருந்து, வியாபார தடையிலிருந்து, தேகாரோக்கிய தடையிலிருந்து, பயணங்கள் தடையிலிருந்து, லவ் கூடுறதுலேருந்து எல்லாத்திற்கும் உதவக்கூடிய மந்திரம் தான் விநாயகர். ஸோ இந்த விநாயகரை விடாமல் பிடித்து கொள்வது பெரிய அளவுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் தரும். விநாயகர் இல்லாமல் மற்ற தெய்வங்கள் கிடையாது என்பது தான் சாஸ்திரம். ஓம் என்ற பிரணவத்தில் உதித்தது தான் விநாயகர். அதனால தான் பிள்ளையார்பட்டியுடைய விநாயகர் படம் எல்லா இடத்துலையும் ஏன் விசேஷமாக இருக்குன்னா, பிள்ளையார்பட்டி வலம்புரி விநாயகர், அந்த பிள்ளையார்பட்டி விநாயகருடைய காதலேருந்து நீங்கள் ஆரம்பித்து துதிக்கையை முடிக்கிறச்ச அந்த துதிக்கையை முடித்து பார்க்குறச்ச ஓம்னு வந்துடும். பிள்ளையார் படம் இருந்தால் எடுத்து வரைஞ்சி பாருங்கள். அப்போ அந்த ஓம் வந்து எவ்வளோ சிரத்தையாக அந்த விநாயகருக்கும் ஓமுக்கும் அந்த கோயின்சிடென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓம் என்றால்தான் அந்த மூலம், மூலாதாரமே ஓம், விநாயகர் என்றாலே மூலாதாரம். ஸோ கல்யாணத்துக்கு மட்டும் பார்க்காதீங்க, எது எது வாழ்க்கையில் நமக்கு தேவையோ எல்லாத்திற்கும் விநாயகர் பாருங்க. பொண்டாட்டி கூட சண்டைனாலும் விநாயகரை போய் கும்பிட்டிங்கன்னா அந்த சண்டை ஷார்ட் அவுட் ஆகிடும்ன்றது தான் நம்பிக்கை. ஸோ வாழ்க்கையில் ஆதியும் அந்தமாக இருக்கிறது விநாயகர் மட்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த வலம்புரி விநாயகரும் அதுக்கப்புறமா இடம்புரி விநாயகர்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ ஒரு சில பேர் வந்துட்டு கற்பக விநாயகர் இருக்காங்களே பிள்ளையார்பட்டி, அது மட்டும்தான் பார்த்தா நல்லதா? இல்லை, எப்பவுமே வலம்புரிக்கு வந்து ரொம்ப விசேஷம். என்றைக்குமே அந்த வலம்புரி விநாயகர் கும்பிடுவது தான் அதனுடைய மகத்துவம் என்பது எல்லாத்துக்கும் இருக்கிறது. விநாயகரில் எவ்வளோ வகைகள் இருக்குது, 108 விநாயகர் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எல்லா விநாயகர் இருந்தாலும் வீட்டில் ஒரு வலம்புரி விநாயகரை வைத்து ஒரு படமாவது வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் விநாயகருடைய 108 நார்த்தகம் பண்ணக்கூடிய விநாயகர் வரைக்கும் இருக்கார், டான்ஸ் ஆடுற விநாயகர் கூட இருக்கார், தவுள் அடிக்கக்கூடிய விநாயகர் வரைக்கும் இருக்கார். உங்களுக்கு எந்தெந்த விநாயகர் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. விநாயகர் வந்து எல்லா இடத்துலையும் வைக்கலாம். விநாயகருக்கு மட்டும்தான் தெய்வத்தில் வந்து திசைகள் கிடையாது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நீங்கள் எல்லாத்துலேயும் வைக்கலாம். ஆனால் மற்ற தெய்வத்துக்கெல்லாம் திசைகள் உண்டு. அதனால் விநாயகருக்கு மட்டும் எக்ஸம்ஷன், அத்தனை இடத்துலையும் பெட்ரூம்லேயும் வச்சுக்கலாம். விநாயகரை வந்து நீங்கள் பாத்ரூமில் கூட வச்சுக்கலாம். விநாயகரை பார்த்துட்டு தான் நான் குளிப்பேன்னா சந்தோஷமாக குளிக்கலாம். அந்த அளவுக்கு எங்கும் வாபித்திருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய உருவம் வைக்கக்கூடியதுன்னா விநாயகர். அதில் வலம்புரி விநாயகர் வீட்டில் கண்டிப்பாக ஒரு இடத்தில் ஒரு விநாயகர் வலம்புரி இருக்கணும். இருந்துட்டு மற்ற விநாயகர்லாம் வைத்துக் கொள்வதனால் ஒரு குறையும் கிடையாது. ஓகே சார். சார், லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி. கந்திருஷ்டிக்கு நிறைய சொல்கிறாங்க, ஆனால் இந்த யானை தும்பிக்கை தூக்குன மாதிரி இருக்கிறதா இருந்தாலும் வீட்டுக்கு நல்லா அதிர்ஷ்டம் சொல்கிறாங்க, இல்லைன்னா கந்திருஷ்டி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க, அது தனி சிறப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? இல்லை, கந்திருஷ்டி விநாயகருக்கும் நானுக்கும் அதுக்கும் சம்மந்தம் எனக்கு கிடையாது. கந்திருஷ்டி விநாயகர் என்றாலே கருப்பு கலரில் இருக்கக்கூடிய விநாயகரை வைத்துக்கொள்வது, பிள்ளையார்பட்டியுடைய விநாயகரை வைத்துக்கொள்வது, கருப்பு கலர் விநாயகர் படத்தை வீட்டு வாசலில் வைத்துக்கொள்வது, உள்வாசலில் வைத்து கொண்டாலே
இந்த கருப்பு வந்தாவே டிஸ்டர்ப் ஆகும். அதில் கருப்பு கலரில் திவ்யமாக பிள்ளையார்பட்டி விநாயகர் இருக்கிறனால அதை வச்சுக்கினாவே மற்றதெல்லாம் நல்லா வரும். ஸோ வச்சு பாருங்கள். அது வந்து தங்க கவசம் வந்து வீட்டில் பூஜையில் வைங்க, வியாபார ஸ்தலத்தில் வைங்க. கருப்பு கலருடைய பிள்ளையார்பட்டி படம் வந்து எல்லா இடத்துலையும் வைக்கலாம். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டியும் போக்கும், நன்மைகளும் தரும், நிம்மதியும் தரும்.